அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஹட் பாஸ் மறை குறியீடும் படி இந்த ரஷ்யன் லாங்குவேஜ்ல ஒன்று கூட்டு வச்சிருக்காங்க என்பதன் குறியீடு என்னன்னு 14/10/2022 டெட் பேப்பர் ஒன்ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8th நியூ புக்லயும் கொடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன ஹட் பாஸ் மறை குறியீடு, புதுசா இருக்குது, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா 8th புக்ல நமக்கு ஒரு பாக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க ஹட் பாஸ் மறை குறியீடு. இதை பார்த்து நீங்கள் குழப்பிக்கலாம் வேண்டாம், கண்டிப்பாக அது வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, டெட்லையும் கேட்டாங்க. இது புதுமையான கொஸ்டின்றதால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹட் பாஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடி எப்படி எழுதுவோம், ABCDEFGHன்னு இசட் வரைக்கும் எழுதுவோம். இதை நம்ம ஃபார்வேர்டில் எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, புரியுதா? ஏபிசிடின்னு அப்படியே நம்ம ஃபார்வேர்டில் எழுதுவோம். இப்போ ஹட் பாஸ் அப்படின்றது அப்படியே திருப்பி ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. அதாவது இப்போ ஏ பி சின்னு இசட் வரைக்கும் நம்ம எழுதுறோமா, இசட்ல ஏவை வச்சிருப்பாங்க, அதாவது ரிவேர்ஸ்ல, புரியுதா? இசட் முடியுது, முடியறத்துல தொடங்கியிருப்பாங்க, அப்ப ஏவை திருப்பி போட்டு வச்சிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது ஒய் இருக்கிறதுல பி, அதே மாதிரி ஏ இருக்கிறதுல இசட்னு ரிவேர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்க ஃபார்மேட்ல ஏபிசிடி எழுதுறீங்கன்னா அட்வாஸ் வந்து ரிவேர்ஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க, சரிங்களா? ரைட். இப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹட்பாஸ் குறியீடு தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, ஆறு இசட்டு என்னெல்லாம் திருப்பி திருப்பி இருக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் மாதிரி. ஸோ இது வந்து ரிவேர்ஸில் எழுதியிருக்காங்க, இங்கே அட்பாஸ்ன்னு தெளிவாக கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் படிக்கும் போது அது ஆர்னே நீங்கள் படிச்சுக்கலாம், தப்பே இல்லை, சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஆர் நீங்கள் நல்லா கவனிங்களேன். இப்போ ஏபிசி இப்படி எழுதிக்கிட்டீங்களா, இதில் ரிவேர்ஸில் ஏபிசிடி எழுதிக்கோங்க, ஓகேவா? எழுதிக்கிட்டு இப்போ இவங்க கொடுத்துக்கிட்டு அட்பாஸில் கொடுத்துருக்காங்க ஆர்னு, சரிங்களா? ஹார்னா என்னது, தோருக்கு பாருங்கள், இது இல்லை, தோருக்கு பாருங்கள், ஹார்னா கீழே, ஆர்னா ஐஏ அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? புரியுதா? அப்போ ஐஏன்னு எழுதிக்கணும். ஸோ கண்டிப்பாக இது ஏபிசிடி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா தான் ஞாபகம் வரும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இசட்னு கொடுத்துருக்காங்க, இசட்னா ஏ அப்படின்னு அர்த்தம், அதை ஏன்னு எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னா என்னது அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், கீழே இருக்க அட்பாஸில் தான் பார்க்கணும், சரிங்களா? என்னன்னா எம்மு அப்படின்னு அர்த்தம், அப்போ ஐஎம் அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்தது இசட்னு கொடுத்துருக்காங்க, இசட்னா நம்ம பார்த்துட்டோம், ஏ ஐஎம் ஏ, இங்கே பாருங்க ஐஎம்ஏன்னு எல்லாத்துலேயுமே இருக்கிறதால இது பிரச்சனையே இல்லை. அதுக்கு அடுத்தது தான் இம்பார்ட்டன்ட், அதான் கண்டுபிடிக்கணும், சரி கண்டுபிடிப்போம். அடுத்தது கேன்னு கொடுத்துருக்காங்க, கேனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல கே எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க, கே வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு இருக்கு பாருங்க, புரியுதா? ஸோ நாங்கள் கீழே புரியறதுக்காக எழுதுறேன் பி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இதில் முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க, பி அப்படின்றது வந்து ஆப்ஷன் பியில் தான் இருக்குது, இதை டிக் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் எக்ஸாமில் இதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இப்போ பார்த்துனே சொல்லிடலாம் இதான் ஆன்சர்னு, ஏன்னா அது மீதி எல்லாம் ஃபஸ்ட் லெட்டர் டி சி எஸ்ன்னு இருக்குது, இது மட்டும் தான் பியில் ஸ்டார்ட் ஆகுது. சம்டைம் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு குழப்பத்துக்காக மாற்றி மாற்றி குத்து வச்சிருப்பாங்க, நம்ம மொத்தமே கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அடுத்தது இசட்னு கொடுத்துருக்காங்க, இசட்னா ஏ தான் வரும், அதை ஏவை போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஐன்னு கொடுத்துருக்காங்க, ஐன்னா தோருக்கு பாருங்கள், ஐன்னா ஆர் அப்படின்னு அர்த்தம், அந்த ஆரை எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ முடிச்சாச்சு, ஜி கொடுத்துருக்காங்க, ஜின்னா தோருக்கு பார்த்தீங்களா டி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இங்கே ஜி பார்க்குறேன், அதுக்கு மேலே டி இருக்கு, சரியா? ஸோ ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது எம்மு, எம்முன்னா தோருக்கு பாருங்க, எம்முன்னா என்னு அப்படின்னு அர்த்தம், அந்த எண்ணை எழுதிக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வின்னு இருக்குது, வி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தோருக்கு பாருங்கள், வினா இ அப்படின்னு அர்த்தம், அதை இங்கே எழுதிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக ஃபைனல் லெட்டர் வந்து பார்த்தினா ஐன்னு கொடுத்துருக்காங்க, ஐ தோருக்கு பாருங்கள், ஐனா ஓனா, இருங்க இருங்க, ஐ இல்லாது எல், சாரி, ஐனா ஆர் தோருக்கு பார்த்தீங்களா, அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போது பார்ட்னர், அவ்வளோதான் ஆன்சர், சூப்பர்பா. அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை, இது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு நம்ம நிறைய கணக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்பாஸ்னா ஏபிசிடி எழுதி அதை ரிவேர்ஸில் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த டேபிள், ஓகேவா? புரியுதா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப எளிமையான கேள்வி. ஸோ இந்த மாதிரி எதுக்கு சார் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ இராணுவமாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் நடக்குது, ஓகேங்களா? நம்ம ஊரில் ஒரு கலவரம் நடக்குதுன்னு வச்சுங்க, உடனே வந்து போலீஸ் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்கணும், அவன் அடி அப்படின்னு சொல்லணும், லத்தி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும், இல்லை சுடுங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வெளிப்படையாக நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன்,
அவர் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் தப்பிச்சு போயிடுவார். கரெக்டாக இல்லை, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சீக்ரெட் கோடு கொடுக்கணும் சரிங்களா. அந்த சீக்ரெட் கோடோட வரிசை தான் இந்த அட்வாஸ் சரிங்களா. இப்போ இது மாதிரி எழுதியே டே இதை செய்யான்னு சொன்னால் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ இதே வந்து பார்த்தா இதுக்கான மீனிங் என்ன, ஐ எம் ஏ பார்ட்னர், நான் உனக்கு பார்ட்னர் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதை வந்து நான் இப்படி கொடுத்தா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, இதற்கு விளக்க தெரிஞ்சவருக்கு மட்டும்தான் புரியும், அதுக்கு தான் இந்த மறை குறியீடு அதாவது சீக்ரெட் கோட்லாம். புரியுதுங்களா. ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் ஹையர் ஆஃபீஸரானா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு தான் அப்படி குத்து வச்சிருக்கான்னு தெரியல. 2022 குரூப் ஃபோர் எக்ஸாமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது எழுத்துக்கள்லாம் கீழே எரிச்சி எரிச்சி வச்சுக்கிறாங்களாம். சரி, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் தனித்தனியான எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. எண் குறியீடுனா இப்போ உதாரணத்துக்கு ஆறுனா ஒன்று, எம்னா ரெண்டு, இனா வந்து மூணு, என்னா நாலு, பினா அஞ்சு, யூனா ஆறுன்னு இவனே சொல்லிட்டான். இவங்களே அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா. ரைட், அப்படி அலோகேட் பண்ணி வச்சுட்டோம். சரி, இப்போ அடுத்தல என்ன சொல்றாங்க, இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம் பெயர்ந்து மாற்றி அமைத்தால் பொருட்களுக்கான வார்த்தை கிடைக்கும். அதாவது இந்த ஆறு எம் இ என் பி யூலாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் கச்சாமச்சான்னு கண்டபடி மாற்றி மாற்றி போடுங்க. அப்படி மாற்றி மாற்றி போடும் போது ஒரு வார்த்தை கிடைக்குமா? ஆ ஆமாம், அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இங்கே எண் குறியீடு கொடுத்துருக்காங்களே. இப்போ ஆர்னா எம்ஏ, சாரி ஆர்னா ஒன்று, எம்னா ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடைக்குது இல்லையா, அதுக்கு எண் குறியீடு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. புரியுதா க்வெஸ்சனே? அட கடவுளே, இவ்வளோ பெரிய பேராகிராஃபை நான் புரிஞ்சு என் எக்ஸாம் முடிஞ்சிடும் சாமி, என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க, இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால், எங்கே இல்லைங்க, நம்ம எயித்து புக்கில் கொடுத்து வச்சுக்கிறோம். அது பாருங்க, எயித்து நியூ புக்கில் இதே மாடல் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் எங்கள் மதிப்பு மட்டும் மாற்றி கொடுத்து வச்சுருக்கோம். இது அதை விட என்னென்னா 11/1/2021 டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நினச்சி அதில் கேட்டு வச்சுக்கிறாங்க. அடக்கடவில் ஒன்று புக்கு பார்த்துருக்கணும், இல்லை ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தா அசால்ட்டாக வாங்கியிருக்கலாமே. அடாடாடாடா என்னவோ, போங்க சரி வாங்க இதை போட்டு பார்க்கலாம். இப்போ இவனே சொல்லிட்டான், இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால், நமக்கு தான் ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் இருக்கும்போது குழப்பமே வேண்டாம், ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். இப்போ நான் ஆப்ஷன் ஏன் எடுத்துக்கிறேன், என்னென்ன கொடுத்துருக்கான், 6, 2, 5, 3, 1, 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தான் இங்கே சொல்லிட்டானே, ஆறுனா என்னது யூ, புரியுதா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2னா என்ன கொடுத்துருக்காங்க, 2னா எம்மு ஓகேங்களா, 5னா 5னா பிஏ சரிங்களா. அடுத்தது 3, 3னா என்னதுப்பா, 3னா இ ஓகேங்களா, 1னா 6 ஓகேங்களா, 4னா என் சரிங்களா. இப்போ இது ஏதாவது வார்த்தையா, UMBERN ஒரு வார்த்தை இல்லையே, அப்போ இது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு வார்த்தை கிடைக்குன்னு சொல்கிறாங்க ரகசியம் சரிங்களா. புதிர் போடுறாங்க, ஓ இது புதிர்கள் டாப்பிக்கா, ரீசனிங்கில் அட்டாடாடாடாடா புதிர்கள்னு இருக்கும் நம்ம சிலபஸில், இப்போ தான் தெரியுது புதிர்கள்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்போம் அப்படின்னு ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆப்ஷன் பி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், 4, 6, 2, 5, 3, 1 சரிங்களா. ஸோ இதை கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு தெரியும் 4னா என்னது என் சரிங்களா, 6னா என்னது 6னா யூ, அடுத்தது 2னா என்னது எம்மு, அடுத்தது 5னா என்னதுப்பா 5னா என்னது பி, ஆமாம் பி கரெக்டு, அடுத்தது 3னா என்னது 3னா இ ஓகேங்களா ரைட்டு, அடுத்தது 1னா 6, இது என்னதுப்பா NUMBER நம்பர், அடடே வார்த்தை வந்துச்சுப்பா, அப்போ இதான் ஆன்சர் சரிங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், சியில் 4, 6, 2, 3, 1, 5 கொடுத்துருக்கான், டியில் வந்து 5, 4, 2, 5, 3, 1 கொடுத்துருக்கான். 99% ஏன் 100% ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் தான் வார்த்தை கிடைக்கும், மீதிக்கெலாம் கிடைக்காது. அதனால் திகிரிமா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க சரிங்களா. ரெண்டுக்கெலாம் சான்ஸே இல்லை சரிங்களா. அப்படின்னா அது க்வெஸ்சனே தப்பு, மார்க் கொடுப்பாங்க. ரைட், அடுத்தது 8th புக்கு வருவோம். கீழே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கொடுக்க பட்டுள்ளது. சரி, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் தனித்தனி எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சரி, இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம் பெயர்ந்து மாற்றியமைத்தால் பொருட்களுக்கு வார்த்தை கிடைக்கும். ஓகே, அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளுக்கு எண் குறியீடுகளை காண்க. அடேப்பா சாமி, என்னடா அது இமாம் பெருசு கொடுக்குறீங்க, மூச்சு வாங்குது ஐயாப்பா, பெரிய கொஷின். அதாவது என்ன சொல்கிறாங்க இதில், இதுதாங்க கொஷின் புதிர்கள்ன்றது. ஏன்னா நீங்கள் இதை படித்து குழம்பிடுவீங்க,
குழம்பிட்டா நீங்கள் ஆன்சர் போட மாட்டேங்கிற ஒன்றும் இல்லை, கீழே வந்து எழுத்துக்களை நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்தந்த எழுத்துக்கு நம்பரையும் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் மாற்றி மாற்றி போட்டால் ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி அதுக்குரிய எண்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழப்பமே வேண்டாம், ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம். 2, 3, 4, 1, 5, 6 ஆப்ஷன் 7 கொடுத்துருக்கான். இங்கே கொஸ்டின்ல இங்கே பாருங்க, LINCPE அப்படின்னு கொடுத்துட்டான். அதாவது கீழே இந்த மாதிரி நம்ம எழுத்து கொடுத்தா இந்த எல்லுக்கு 1 அர்த்தம், ஐக்கு 2 அர்த்தம், என்னுக்கு 3 அர்த்தம், சிக்கு 4 அர்த்தம், பிக்கு 5 அர்த்தம், இக்கு 6 அர்த்தம். இப்போ 2 இருக்கு ஆப்ஷனில், முதல் 2 ஐஏ அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. அதுக்கடுத்தது 3 இருக்கு, 3 அது என் அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. அடுத்தது 4 இருக்கு, 4 சி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 1 எல்லு அப்படின்னு அர்த்தம். 5 இருக்குது, பின்னு அர்த்தம். அடுத்தது 6 இருக்கு, ஈன்னு அர்த்தம் சரிங்களா. INCLPE என்னது பார்த்து, INCLPE என்னப்பா ஒன்றும் வரலையே, வார்த்தையே இல்லையே. அப்போ இது கிடையாது சாமி சரிங்களா. சாமி நமக்கு ஏபிசிடி தவிர வேறு எதுவும் தெரியாது, இதெல்லாம் வார்த்தை எப்படின்னா புரியுது அப்படின்னு கண்டுக்காதீங்க. கண்டிப்பாக குழந்தைங்க போடுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அடுத்தது ஆப்ஷன் பி, 5, 6, 3, 4, 2, 1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தினா இப்போ 5 பிஇ, அடுத்தது 6 இ ஓகேங்களா, அடுத்தது 3 3 என்ன பெண்ணுன்னு வருது ஓகே, 4 சின்னு அர்த்தம் ஓகே, அடுத்தது 2 கொடுத்துருக்கோம் ஐன்னு அர்த்தம் ஓகே, 1 கொடுத்துருக்கோம் எல்லு அர்த்தம். அடடா பென்சில்பா சூப்பர், ஆப்ஷன் பி தான் சரியான. அடக்கடவுளே, இதை ஆப்ஷனில் ஒரு செகண்டில் போட வேண்டியதை ஒரு நாளும் படிக்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்கான். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் ஆன்சர் போடுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ரீசனிங் டாப்பிக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறதாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த பார்ட் இப்படியே முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் வந்து பாருங்களா, 8th புக்கில் இந்த மாதிரி குவெஸ்டின்லாம் கேட்டிருக்கேன், அதை காமிக்கிற பாருங்கள். அடுத்த பார்ட்டில் அதை நான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு குறியீட்டு குறியீடு மொழியில் PHONE என்ற வார்த்தை STRQH என்ற மாற்றி குறியீட்டு அப்படி இப்படின்னு ஏதோ கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8th புக்கில் கொடுத்துருக்கான். இதே மாதிரி TNPSC-லையும் அடிக்கடி கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக அழகாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது என்ன கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா லெவல் 1 38th பி தான் பார்க்க போகிறோம். சி அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். நான் ரீசனிங்ன்றதால கொஞ்சம் பிரித்து பிரித்து சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பாய் சொல்லிடுறேன்பா.